இன்னுமே நானும் ட்ரை பண்ணது கிடையாது வரைக்கும். நான் இப்போ கேள்வியே போட்டது கிடையாது. இங்கே பாருங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப், அந்த முந்திரி முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கு. நீ சொன்னாலே அந்த கவுனி வயசு அந்த வசம்லாம் வருது. பட் சாப்பிட்ற டேஸ்ட் சூப்பராக இருக்கியா. திருச்சி பெரிய கடை வீதியில் இருக்க யானை மார்க் மிட்டாய் கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக தீபாவளி நிறைய பேர் கிராக்கர் வீடியோ ஸ்வீட் கடை வீடியோன்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிராக்கர் வீடியோ தேடிட்டு இருக்கோம் கடை வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு முடிவு ஸ்வீட் கடை நமக்கு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த கடைக்கு வந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 107 வருட பழமையான கடை. அது பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1916 ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய மரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் திருச்சியில் எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் தவிர இவங்களோட ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு மக்கன் பேடா, ராஜஸ்தான் ஃபிர்னி, ஏதோ ஒரு பேர்லாம் சொன்னாங்க எனக்கு வாயிலே வரல. ஆக்சுவலாக உள்ள போயிட்டு அவங்கள்ட்ட என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ பாக்ஸஸ் இருக்கு. ஒரு 1500 காம்போ பாக்ஸ், 700 காம்போ பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் காயின்லாம் வந்து ஆஃபராக கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் கம்ப்ளீட்டாக உள்ள போயிட்டு என்னென்ன கிடைக்குது அவங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். தென் மேக்கிங் ஷர்ட்ஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. டூட்ஸ், ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபேக்ட்ரி போயிடும் சொல்லிட்டு என்னடா இங்கே வந்து கிச்சனில் நிற்கணும்னு பார்க்குறீங்களா? எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில முக்கியமான ஸ்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே தான் பண்ணுறாங்க. சிஸ்டர் ஹை, எப்படி இருக்கீங்க? லட்சுமி சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. என்னென்ன நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? ஆக்சுவலி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மக்கன் பேடா, மக்கன் பேடா, கேவர்ன்ற ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் தோட்டா பர்ஃபி, தோட்டா பர்ஃபி, தோட்டா தரணி மாதிரி தோட்டா பர்ஃபி. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மோதியில் டூ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மைசூர் பாக்னு ஒன்று இருக்குது. ஆமாம், பால் பவுடர்லேயே செய்கிறது அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே இருந்தால் பண்ணுவோம். வீட்லேயே தான் பண்ணுறீங்க? தனியாக மாஸ்டர் வச்சுலாம் பண்ணுறாங்க? இல்லை, ஓகே. இங்கே வந்து நாங்கள் லேடிஸ் 4-5. எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலுமா? எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலுமே. ஓ சரி சரி, ஓகே. மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கும் ஸ்வீட் செய்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு மக்கன் பேடா எல்லாமே பண்ணுறாங்க. பேக்கிங் ஷர்ட் பாருங்கள், நம்ம கூட நிற்கியிருக்காரு. ஃபேக்ட்ரி அப்புறம் அவங்களோட வீட்டில் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ஷாப்பில் உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வச்சுருந்தாங்க பூந்தி, இது பெரிய சைஸ் பூந்தி. இங்கே பாருங்க பெரிய சைஸ் பூந்தி. எஸ் இது வந்து நம்ம திருச்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பூந்தி வந்து இவங்க ஷாப்பில் கிடைக்கிற. அதாவது இந்த ராஜஸ்தான் இந்த ஸ்வீட் அது வாயில் வரமாட்டேங்குது பேர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு மக்கன் பேடா இது மட்டும் நம்மளால தெரியுது. இது ரெண்டு ப்ளஸ் இந்த பூந்தி இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. தென் அந்த காம்போ பாக்ஸ் என்னங்க தெரியவே கேட்டுக்கலாம். டூ சார் சார், உங்களை சீட்டு வாங்கிட்டோம். ஒன்று என் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இது இது பேர் என்ன சொல்லு, நீயே சொல்லு. மக்கன் பேடா, ஆற்காடு மக்கன், ஆற்காடு மக்கன் பேடா. இது வந்து சொல்லுங்க, தெரியும்ல? தெரியாது இல்லை, அதனால சொல்கிறேன். தோட்டா பர்ஃபி ரைட்டா? தோட்டா டேஸ்ட் பண்ணுவோமா? பண்ணிடுவோமா? நீங்கள் ஃபஸ்ட்டு அது பண்ணுங்கள். தோட்டா பர்ஃபி நான் போகிறேன். கொண்டு போகவே அந்த அந்த பூஸ்ட்டு நீ சொன்னாலே அந்த கவுனி வயசு அந்த வசம்லாம் வருது. உண்மையா சூப்பராக இருக்குது. பட் இந்த அந்த மில்க் பேடா இருக்குல்ல, இந்த கன்சிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பேடா மாதிரி இருக்குது. பட் சாப்பிட்றது டேஸ்ட் சூப்பராக இருக்கியா. லெகட்டாக இறங்குதுல்ல, பூஸ்ட் போட்டுருக்காங்க. ஹோட்டலில் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன் சூப்பராக இருக்குது. ம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு மக்கன் பேடா குலோஜாம் மாதிரி இருக்கா, ஆனால் அது மக்கன் பேடா. அப்படியா? ஓ இது நடுவில் இங்கே பாருங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்பு, அந்த முந்திரி முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பொறுக்கணும் நம்ம எடுத்துட்டோம் பிள்ள, அதுக்குள்ள சாப்பிட்றதுக்கு அதுக்குன்னு அது அதுக்கெல்லாம் கலர் இருக்குது. என்ன கலர் இருக்குது? கலர் இருக்குது, தலை இருக்குன்னு.
லைக் ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி தானே இருக்குது. என்னது குலாப் ஜாமுன்? ஆ, நடுவில் அந்த ஒரு பால்கோவா ஃப்ளேவர் இருக்குது, அந்த ஸ்டிக்கினஸில் பால். அவங்க ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கல்ல இந்த நடுவில் வந்து அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க லைக், அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு லைக். எஸ், ஆக்சுவலாக குங்குமப் பூலாம் போட்டு பண்ணாங்கல்ல, அது நல்லா இருக்குது, அது ஒரு வாசம் இருக்குது நல்லா. எஸ், ஒரு டிஃப்ரெண்ட். இதில் மக்கன் பேடா தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்றீங்க முன்னாடி? ஆர்காடு நவாபுக்கே நம்ம தான் நான் தெரியுது. நீ சொன்னார் நவாப் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சொன்னார் இந்த மாதிரி. நீ இது வந்து ராஜஸ்தான் ஸ்பெஷல் கேவர், ராஜஸ்தான் தானே? ஆ, ஆமாம், கரெக்டாக. இது பார்த்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி இருக்குது, ஆனால் முறுமுறுன்னு இருக்குது, எடுத்துக்கோ. இது ரெண்டுமே நானும் ட்ரை பண்ணது கிடையாது இது வரைக்கும். நான் இப்போ கேள்வியே போட்டது கிடையாது, ஒரு பத்து. நீ யாரும் அங்கேருந்து வந்திருக்க? இதெல்லாம் பதிவு எடிட் எடிட் பண்ணிடுங்க அதெல்லாம். ஆ, நான் மகாராஷ்டிராங்க, ராஜஸ்தான். அந்த தாண்டி தானே போகணும். அதெல்லாம் இருக்கட்டும், இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எஸ், உண்மையாக தான். பேர் கூட வாயில் நடக்காது, என்ன இங்குன்னு கூட தெரியாது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறோம். பெருசு பெருசா இருக்கும், விரல உள்ள விட்டு கடிச்சு கடிச்சு தின்னு இருப்போம் நம்ம சின்ன வயசுல. டோட்டலி டிஃப்ரெண்ட், இது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கு, அந்த ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கு, பட் அந்த டேஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ண முடியாது அதில். டூட்ஸ், ஆக்சுவலாக வந்து ஸ்வீட்லாம் டேஸ்ட் பண்ணிட்டான் இவங்க கொடுத்த ஸ்வீட் இல்லாமல் இந்த புது வெரைட்டி நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன், டேஸ்ட் சூப்பராக இருந்தது. தென் என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் இருக்குன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சிஸ்டர் சொல்லுங்கள், என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம நம்ம கடையில்? காம்போ ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 500 ரூபா காம்போவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வீட்ஸு காரம் அதுவும் வரும், ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் காரம் அதுவுமே வரும், எடைக்கு ஏற்றபடி மாறும். உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம லக்ஷ்மி பூஜை எல்லா தீபாவளிக்கும் நம்ம செய்வோம், ஸோ அதுக்காக நாங்களே வெளிக்கோயின் ஃப்ரீயாக கொடுக்கணும். குறிப்பிட்டு சொல்றது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கோம் ட்ரை பண்ணதில்லை. இப்போ ட்ரை பண்ணோம், ரொம்பவே யூனிக்காக டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஆமாம், திருச்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஓடுது இந்த மக்கன் பேடா. ஸோ அந்த மக்கன் பேடா வந்துட்டு உங்களுக்கு வச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு இலையில வைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஸ்பெஷலாக யாருனாச்சும் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப. எல்லாரும் எப்போதுமே ஒரே ஸ்வீட் தான் ட்ரை பண்ணுறோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தோட்டா பர்ஃபி இந்த வருஷம் ஸ்பெஷல், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெனியூனாக, நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள், இவங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற லெவலு, நீ இடிக்க முடியாது அந்த வீடியோவில், நீங்கள் தான் எதுலையும் என்னை கவர் பண்ண மாட்டேறீங்க கேமரா, நீ கவர் ஆக மாட்டேற அவ்வளோ பெருசு இருக்கையா, இதை நீங்கள் பேசலாமா? டூட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் நாங்கள் வந்து மேக்கிங் காமிச்சிட்டோம், டேஸ்ட் பண்ணி காமிச்சிடலாம் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பக்காவாக வந்து. தென் வீட்டுக்கு வாங்கியாச்சு தீபாவளிக்கு, என் வீட்டுக்கு சேர்த்து தான் ஆளுக்கு பாதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வச்சு நாங்கள் தீபாவளி கொண்டு வர போகிறோம், நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க ஸ்வீட்ஸு. தென் அந்த ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்தது நம்ம சாப்பிட்டதுக்கு. ஆமாம், நீ சாப்பிட்ருக்கேன் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை, பேரும் பேரும் கேள்விப்பட்டதில்லை, ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கடை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா பெரிய கடை வீதி, அதாவது மார்க்கெட் ஆர்ச்சிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸில் கரெக்டாக அந்த ஷாப் இருக்கும். ஸோ பைரவநாத் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட், பைரவநாத் கோயில் இந்த பைரவர் கோயில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணும்போது எப்படி கம்மி சொல்லுவாங்க, தமிழா நிக்கி இருக்காரு அரவிந்தன்.